శ్రీమతే శ్రీ వరాహమహాదేశిహాయ నమః. శ్రీమద్ వేదాంత రామానుజ ఇదిక్పయా రంగనిందవారం తత్ సంప్రాప్తాః మాం తత్వదయమనిఘనం సిట్టదాపోన్నమగ్ధ్యం శ్రేష్ట శ్రీరంగ రామానుజ మునిగరుణాలబ్ధమోక్తాశ్రమంతం సత్వత్సం శ్రీవరాహం ఇతివరివనఘం చేశికం సంచయామి. వేదాంతరక్ష్మణమునిందకృపాత్తపోదం తత్పాదయత్మసరసీరిదభృంగరాజం త్రయ్యంతయుగ్మగతభూరి పరిశ్రమంతం శ్రీరంగలక్ష్మణమునిం చరణం ప్రపద్యే. శ్రీమదే శ్రీవరాహమహాదేశిగాయ నమః. శ్రీమతే రంగరామానుజమహాదేశిగాయ నమః. శ్రీమతే వేదాంతరామానుజమహాదేశిగాయ నమః. శ్రీమతే నిగమాంతమహాదేశిగాయ నమః. శ్రీమతే భగవతే భాష్యకారాయ మహాదేశికాయ నమః. శ్రీమతే ప్రగుణభూషణ మహాదేశికాయ నమః. శ్రీరంగనాయకీ నమః. శ్రీరంగనాథ పరబ్రహ్మణే నమః. శ్రీరంగనాథ దివ్యమణిపాదికాభ్యాం నమః. శ్రీపెరిందేవీ నాయికా సమేత శ్రీదేవాదిరాజ పరబ్రహ్మణే నమః. శ్రీతరంగమగనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః. రామానుజతయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం. శిరుండుదోప్పులు తిరువేంకటముడయాన్ పారొందచ్చున్న పడమడియుల్ ఓర్వొండు తానేమయాదో తారణియిల్ వాళ్వార్కు వానేరప్పో మడవం వాళ్వు. శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. అస్మద్ గురువరం ప్రాజై నమః. பகவதாருடத்துல சேர்ந்து நிற்போம் நம்ம. இந்த சுவாமி தேசிகனுடைய மெய்விரத மாண்பியம் அப்படின்ற கிரந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து சுவாமி தேசிகன் இந்த பிரம்மனாலே செய்யப்பட்டதான அந்த அஸ்வமேத யாகத்திலே வந்து பெருமாள் ஆர்ப்பவிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு மங்களாசாசனங்கள் பண்ணா பெருமடி அத்திகிரி பெருமாள் வந்தார், அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார்னு எல்லாம் சொல்லி இந்த பிரம்மா பெரு எம்பெருமானுடைய அந்த அழகிலே பரவசராய் ஒரு பாசுரங்கள் பண்ணும்படியான ஸ்திதியை சுவாமி தேசிகன் நமக்கு இந்த மேற்கண்ட பாசுரத்தை கொடுத்தார். இரு பரிதி இசைந்த மகுடமும் எழில்மதி திகழ்ந்த வதனமும் அப்படின்னு எம்பெருமானுடைய அழகை வர்ணிக்கிறார். எம்பெருமானுடைய அழகை வர்ணிக்கிறார். அவர் சந்திர வம்சம், எழில்மதி திகழ்ந்த வதனமும் சொல்லி பார்த்தோம். அந்த திகழ்ந்த வதனத்துக்கு வந்து அவன் ஒருவன் தான் சமமானவன். அவன் அழகனுக்கு இன்னொரு கிருஷ்ணதாத்துக்கு ரெண்டு பேரும் தர ரெண்டு கிருஷ்ணனா தர சொல்லதான் சமமாக இருக்கும். நம்மளால உபமானங்கள்லாம் சொல்ல முடியாது பகவத் விஷயத்தை. ஏதோ இப்படி இருந்தார் அப்படி இருந்தார், சந்திரன் போல இருந்தே குளிச்சா இருந்தேன்னா சொல்லலாமே தவிர அவ யாரும் பெருமாளுடைய தன் ஒப்பார் இல்லப்பன் தந்தனன் தன தாழ் நிழலே என்பதானது சுவாமி நம்மாழ்வார் வாக்கு திருவாய்மொழியில். அப்படிப்பட்டவன் அவனுடைய திருவடி நிலையில் நமக்கு கொடுக்கிறான். தன் ஒப்பார் இல்லப்பன் ஒப்பிலாத அப்பன், அதான் தனக்கு நிகராகவும் தனக்கு மேலான எந்த வஸ்துவும் பெருமாள்கிட்ட கிடையாது. பெருமாள் ஒருவன் தான் நிகர், அவன் ஒருவன் தான் மேல். அதுதான் எழில்மதி திகழ்ந்த வதனமும். அந்த மாதிரி எழிலானது அவனுக்கு மட்டுமே தான் இருக்கு, நம்மெல்லாம் முடியாது. கன்னிமார் காமுற்ற வண்ணம் அப்படின்னு சொல்லிருக்கார் பெரியாழ்வார். பெரியாழ்வார் திருமொழி அந்த பஞ்சலட்சம் கோபஸ்திரீகளும் திருவாய்ப்பாடில பெருமானை அவருடைய அழகு மேலே ஆசைப்பட்டா. ஆசைப்பட்டதுன்னா நம்மள மாதிரி மனிதனுக்கு வரக்கூடியதான அந்த இச்சை கிடையாது, அது பகவத் விஷயம். இப்படி ஒரு அபூர்வமான பிள்ளை நமக்கு இல்லையே
அப்படி என்று என்ன ரூபமா இருக்கான்னு சின்ன பசங்களும் கிருஷ்ணன் மேல ஆசைப்பட்டு அந்த விடலை பருவத்திற்கு கன்னிமார்களும் அவன் பேர்ல காமுற்று ஆசைப்பட்டா. தாய் பருவத்திற்கு கூடியவாளும் அந்த குழந்தைக்கு நான் எடுத்து ஸ்தன்யபானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. வயோதிகாலா இருக்கக்கூடிய ஸ்திரீகளும் இது என் குழந்தை இல்லையாப்பா, என் பேர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டான். அதான் எம்பெருவான் கோவர்த்தன தாரணம் பண்ண உடனே இது என்ன என்ன இந்த பிள்ளை என்ன இப்படி இருக்கே, ஒரு மலையை தூக்குறது இந்த பேயோ பிசாசோ நினைச்சிடாதீங்கோ என்ன, உங்களில் ஒருவன் நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னார் கிருஷ்ணன். ஏன்னா பரத்துவத்தை பார்த்த வாகன்று போயிட்டான்னா பெருமாள் யாருக்கு அனுகிரகம் பண்ணுவார், நாரணனே நீ என்ன என்றையிலும் திருமேஷ ஆழ்வார் சாய்த்தார். அப்போ இந்த அழகை பார்த்து இவனுடைய இவன் பண்ணக்கூடிய மாய செயல்களை பார்த்து நம்மளை போல ஜீவாத்மாவும் திருவாய்ப்படி இருக்கக்கூடிய கோபர்களும் தள்ளி போயிட்டா, கிருஷ்ணனை விட்டு தள்ளி போயிட்டான். கிருஷ்ணன் யாருக்கோசரம் அவதாரம் பண்ணார் இல்லையா, அதனாலே நான் உங்களில் ஒருவன் சொன்னார். அப்படி உங்களில் ஒருவனானவன் நம்மிலிருந்து வேறுபட்டு இருக்கான் பெருமாள், அந்த விஷயம்தான் மேல சாய்க்கப்படுற வேறுபட்டு இருக்கான் நம்மள்ட்ட. எப்படி வேறுபட்டவன்னு சித்தாந்த ரீதியா தெரிவா சொல்றா. அடுத்தது சுவாமி தேசிகன் பெருமானுடைய அழகை சொன்னார் இந்த பாசுரத்துல சொல்லி, அருள்வரதன் நின்ற பெருமையே, இப்படிப்பட்ட ஒரு பேரழகம் திரு அபிஷேகம் திரு வதனம் இருக்கு, எம்பெருமானுடைய அந்த திருமாவளைய பிராட்டி கௌஸ்துவம் இருக்கு, திருவயிர் இருக்கு, எம்பெருமானுடைய திருவடி தாள்கள் இருக்குன்னு சொல்லி அருமறைகள் ஒன்று அடித்த சகல வேதங்களும் பெருமாளுடைய திருவடியை சேவிச்சென்றிருக்குன்னு சொல்லி அருள்வரதன் நின்ற பெருமையே அப்படின்ட்டு சொல்லி அழக வர்ணிச்சார் சுவாமி தேசிகன். அடுத்தது சம்பிரதாய விஷயமா சில விஷயங்களை சாய்க்கிறார். பிரம்மசூத்திரங்கள் பேசும் குணங்கள், பிரம்மசூத்திரம் அதுக்கு ஸ்ரீபாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யம் என்ற கிரந்தத்தை பண்ணார். அந்த சூத்திரங்கள்லாம் எம்பெருமான் குணத்தை பத்தி பேசுறது, அந்த சூத்திரங்களை கொண்டு அந்த குணங்களை கொண்டு பிரம்மா வந்து பெருமான ஸ்துதி பண்ணு சுவாமி தேசிங்க சாய்க்கு. சம்பிரதாயத்துல வந்து நமக்கு முக்கியமான விஷயம் இத்தர சம்பிரதாயத்தை விட இந்த சம்பிரதாயத்துக்கு நம்ம விசிஷ்டாத்வைதத்துக்கு என்னன்னா சரீர சரீரி பாவம்னு சொல்லுவா, அதை பத்தி பின்னாடி சொல்லப்பாரு. அது ஒண்ணுதான் நமக்கு பலமா இருக்கக்கூடிய ஆணி வேர். இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் வந்து 21 சீர் ஆசிரிய விருத்தமா சாய்ச்சிருக்கார். இது இப்படி இப்படி இந்த பேர் சொன்னா யாருக்கும் தெரியாது. அதாவது 8 வரி பாசுரம், அது 4 பாசுரம் சேர்ந்தது ஒரே பாசுரம் இல்லையா. இப்ப அத்திகிரீரலா பெருமாள் வந்தார் சொன்ன பாசுரம் 8 வரியா, அதே மாதிரி 4 பாசுரங்கள் சேர்ந்தது ஒரு பாசுரமாய் நமக்கு கொடுத்திருக்கார். அந்த ஒரு பாசுரத்திலையும் என்னன்னு கேட்டாக்கா, பாஷ்யகாருடைய கடினமான கிரந்தமான ஸ்ரீபாஷ்யத்துடைய அர்த்தத்தை சுவாமி தேசிகன் மாதிருபாஷையான தமிழ் பாஷையிலே சகலரும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாஷ்யனுடைய அதனாலதான் சம்பிரதாயம் இன்னைக்கு நின்றுருக்கு. ஆழ்வாராதனுடைய திருவுள்ளத்தை ஸ்ரீபாஷ்யகாரன் நமக்கு தெரிவித்தார் பாஷ்ய சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணி. இது வந்து இந்த பாஷ்யத்தினுடைய விஷயங்களை ஸ்ரீபாஷ்ய விஷயங்களை இந்த ஒரே பாசுரத்திலே கொண்டு முடிச்சுட்டார் சுவாமி தேசிகன். இது வந்து பாதங்களான 16 ஈசன் படிமறைத்து அப்படின்னு பரமத்த பங்கத்தை சுவாமி தேசிகன் சாய்க்க அந்த கிரந்தம் நம்ம இன்னும் சேவிக்கல இந்த உபன்யாசம். இந்த ஸ்ரீபாஷ்யமானது 155 சூத்திரம் சிலவே 156 அதிகரணங்கள் கொண்டது, 547 சூத்திரம் 545 சூத்திரங்கள் பண்ணது. அதை வந்து 4 அத்தியாயமா பாஷிகார் வகுத்து வச்சார். 4 அத்தியாயமா வகுத்து ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் 4 பாதங்களாகி மொத்த சீபாஷியத்துக்கும் 16 பாதங்கள். அதான் பாதங்களான 16 ஈசன் படிமறைத்து நாங்க பரமத பங்கத்தை சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இப்படி 16 அத்தியாயமா ஆக்கி
முதல் நாலு அத்தியாயத்துக்கு ஒரு பெயரும், அடுத்த அத்தியாயத்துக்கு முதல்ல வந்து ஸ்தாபித அத்தியாயம், அடுத்தது அவிரோத அத்தியாயம், அடுத்தது சாதன அத்தியாயம், ததானந்தரம் கடைசியில் பல அத்தியாயமாக நாலு அத்தியாயம் அப்படின்னு சொல்கிறது. முதல் அத்தியாயத்தில் நாலு பிரிவு இருக்கு, அது நாலு பிரிவும் சேர்த்து ஜெகத்காரணத்துவத்தை சொன்னார் சுவாமி தேசிகர், பாஷிகார் சொன்னார். இப்போ இந்த பாசுரத்தை நான் சேவிச்சுடுற முன்னாடி, அப்புறம் ரெண்டு ரெண்டு வரைக்கும் ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு பாகத்தையும் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இன்னி உபன்யாசம் கொஞ்சம் வேதாந்தமாக தான் இருக்கும், இந்த கதை கதைலாம் சொல்ல முடியாது. இது சம்பிரதாயமான விஷயம், வேதாந்த விஷயம். ஸ்ரீபாஷ்யத்தை பற்றி தெரியாதவா இந்த உபன்யாசத்தை பற்றி இப்போ தெரிஞ்சுன்னா ஒரு ஒரு 10% தெரிஞ்சுக்கலாம். உள்ளே இருக்க விஷயம் என்னன்னு தெரியாது, சமூகமான ஒருவரி அர்த்தமாக தெரிஞ்சுக்கலாமே. உங்களுக்கு பாக்கியம் இருந்தாக்கா பெரியவார் இடத்த புருஷால் காலட்சேபம் பண்ணலாம், அது வந்து பாஷிகா திருவுள்ளம் இருந்தால் நடக்கும். பாசுரத்தை முதல்ல விண்ணப்பிச்சுறேன் அடியேன். பாசுரம் கொஞ்சம் கடினமான பாசுரம், வரிகள் பெருசு, நிதானமாக சேவிக்கிறேன். பாகவத்தால் கிருபை பண்ணி சாவியம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். சித்தா சித்தன விரி தூராய்த்தனாய் தமாய் தூராயு மீறாய்வனார் சிறிய பெரிய உருவடைய உடலமென நடல விலதிலகு நிலையினார் சித்திர தெழிலை ஒத்த பத்தரோடு முத்த பித்தியனும் உணர்வினார் சிதவின் மரணே தேதிய ஒரு முறைகள் முறைய சிறையறிய நிறவினார் கத்துவிக் கவல கத்துவித்த வழி கத்தவர் கசவின் மாயனார் கபிலர் கணசரதர் சுகதர் சமணரர் வழிகள் அழியும் அருள் மொழியினார் கத்திலக்கிலும் அரு குலத்திலும் அசித்திலொக்கும் ஒரு முதல்வனார் கரணம் இடுகடிய பதினோரு ரிடிகமும் அடைய முடியும் அடியிரிடியார் ஒத்தனை துலகு ஒற்றி ஒற்றி வரமிப்பவர் திசவி நிசவினார் உருவம் அருவம் எனும் உலகின் உலகிலதில் உவமயிலதிலகு தலைவனார் உத்தம படி வகுத்த வித்தகளில் உத்தரிக்க உணர் குணவனார் உரிய கிரிசகளில் அறியதொரு விறகு பெரிய விரையும் அவர் பருவினார் சத்த சத்தனுமனைத்தனை தவினை சொத்தரு கவல துணிவினார் சரியுமளவில் உரியவரை அறிவறிய தமணி நெரிசருகு விறகினார் தத்துவ திரள் உதை துதை தடைவு தத்துவிக்கும் அவர் தலைவனார் தருகை உணரும் அவர் சரணம் அருக விடலறிய அருள்வரதர் அடியமே இப்படின்னு பாசுரம். இது ஒரு டஃப்பான பாசுரம். ஜீவாஷினுடைய சாரத்தை 545 சூத்திரத்துடைய அர்த்தத்தை ஸ்ரீ தேசிகன் இந்த பாசுரத்தை கொண்டு அப்படியே வச்சுட்டார். யாரெல்லாம் சிவாஷியம் தெரியலன்னு சொல்றவா இந்த பாசுரத்தை அர்த்தம் தெரிஞ்சா ஓரளவு சிவாஷியம் கத்துக்கலாம். இப்போ சித்த சித்தன விரி துரைத்தன முதல் அத்தியாயத்தை நாலு பாகத்தை முதல் பாகத்துல சாய்க்கிறார். இந்த சேத்தனம் அச்சேத்தனம், சேத்தனமாகி நம்ம போல வஸ்து, அச்சேத்தனமாக இருக்கக்கூடியதான வஸ்து இந்த டேபிள் சேரு மரம் இந்த மலை, அதை அசையாத அச்சலம் சொல்லப்பட்டதான மலை, இதெல்லாம் அச்சேத்தனம். செல்போனும் அச்சேத்தனம் தான். இந்த வஸ்துக்களை யார் சிருஷ்டி பண்ணுறா அப்படின்னா, இந்த படைக்கும் தன்மையானது அதனுடைய தன்மையை அதனுடைய சாரத்தை யார் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னா, அந்த விஷயத்தை முதல்ல சொல்கிறார். சித் அஜித்தன விரி துரைத்தன ஆனை தமை துறையும் இறைவனார் யார்னா வரதர். நம்ம இந்த இடத்துல பெருமாள் சீமன் நாராயணன் வச்சுப்போம், பெருமாள் பிரம்மம்னு சொல்கிறார்த்த. அடுத்தது இரண்டாவது பாகம், இந்த சேத்தன அச்சேத்தன வஸ்துக்களை படைக்கும் தன்மைன்னு முதல்ல சொல்றார். நம்மளை பாதிக்கக்கூடியவா படைக்க முடியுமா, இல்லை பிரம்மன் இந்த விஷயத்தை படைக்க முடியுமா? முடியாது, ஏன்னா பிரம்மாவே பெருமாளால் படைக்கப்பட்டவர். அப்போ முதல் பர்சன் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னா ஓட்டு போட்டு கண்டு இருக்கோம், மக்கள் சேவை மகேசன் சேவை சொல்றாளே, மக்கள் தான் பெருமாளாக இருந்து அந்த போஸ்டர் ரெடி பண்ணுறா. அதே போல பிரம்ம போஸ்டும் சரி, சங்கரனார் போஸ்டும் சரி, இந்திராதி தேவர்களும் 33 கோடி தேவர்களையும்
சிருஷ்டிப்பது யாருன்னு கேட்டா பெருமாள். பத்தரை படைச்சு நீ மித்ததையும் பார்த்துக்கோன்னு கொடுத்தார். அப்படி சேத்தன அச்சேதனங்களை தன்னுடைய லீலைக்காக எம்பெருமான் படைத்தார் அப்படின்னு சொன்னான். அடுத்தது சூக்ஷமமான வஸ்து என்னன்னா, அந்த ரெண்டாவது வரியில சிறிய பெரிய உருவுடைய உடலமென நடலம் இல திலகு நில இனார் அப்படின்னு. சரி சுவாமி, சேத்தன வஸ்து இருக்கு, அச்சேத்தன வஸ்து இருக்கு, ஜீவாத்மா இருக்கு, நம்பெல்லாம் பெருமாளுக்கு சரீரம், சரீர ஆத்மபாவம், அவன் உள்ள இருக்கான், அவன் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு சட்டையா இருந்து, இதுதான் நம்மளோட சம்பிரதாயம். இது தெரியலன்னா நம்ம சம்பிரதாயம் புரியாது. எல்லாமே பிரம்மம்னு சொன்னா தப்பு, அது அகம் பிரம்மாஸ்மி மாதிரி ஆயிடும். நடலம் இல தீலகு நிலையினார் அப்படின்னா, நடலம்ன்ற அர்த்தம் என்னன்னா, நடலம் இலது, நடலம் என்பது இல்லாதவன் பெருமாள் என்ன, தோஷம் இல்லாதவன், அகில ஹேய பிரத்தனீகன் அப்படின்னு பெருமாளுக்கு. ஹேயம்னா இழப்பம் தோஷம், அகில ஹேய பிரத்தனீகன் அப்படின்னா எந்த ஒரு விதமான தோஷமும் பெருமாள் அற்றவன். சரி சுவாமி, நீங்க சொல்றபடி இந்த சரீரத்திற்கு, நம்ம சரீரத்துள்ள பெருமாள் இருக்கான், பெருமாளுக்கு நம்ம சரீரமா இருக்கும்னு சொல்லும்போது, என் சரீரத்துல 1000 தோஷம் இருக்கே, அந்த தோஷம் பெருமாளை ஒட்டாதா? இதெல்லாம் கேள்வி வந்தது சுபாஷ்யத்தை விவரணை எழுதும் போது. ஸ்ரீபாஷ்யக்காரர் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் தனித்தனியான சமாதானம் சொல்லி, இது எதையுமே பெருமாளை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி நிரூபணம் பண்ணிருக்கு. அதனாலே நிர்தோஷகன் பெருமாள், எந்த தோஷமும் தட்டாதவன், அப்படி பிரகாசிக்கும் சுபாவம் உடையவன் சாட்சாத் அந்த பிரம்மமானது அப்படின்னு சொன்னான். இதனால என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இந்த ரெண்டாவது முதல் பாதத்தை, முதல் அத்தியாயத்தை, ரெண்டாவது பாதத்தை, சகல வஸ்துக்களையும் பெருமான் சரீரமாக கொண்டவன் அப்படின்னு, சரீர சரீரிபாவம் அப்படின்னு. இந்த சரீர சரீரிபாவம்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நமக்கு ஆழ்வாராதிகள் 12 பேர் இல்லையா, முதல் ஆழ்வார் மூவர் திருமை செப்பிரான், அடுத்தது மதுரகவி ஆழ்வார், அடுத்தது சுவாமி அம்மா ஆழ்வார், இப்படி வரிசையாக போகிறது. போய் கலியனில் இறுதி ஆழ்வாராய் கலியன் எழுதியிருந்தார். இப்போ நம்ம ஆழ்வார்க்கு சடவி சாச்சாலே போகிறோம், மற்ற ஆழ்வார்லாம் அந்தர்கதம்னு சொல்கிறான் இல்லையா. அப்போ சுவாமி நம்மாழ்வாரானவர் அங்கியாயிருக்க, அதுக்கு அங்கங்களா இருக்கக்கூடிய ஆழ்வார்கள்லாம் இத்தர 11 ஆழ்வார் இல்லையா. சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடியானது எதுனா மதுரகவி ஆழ்வார் இல்லையா. இப்போ இதான் அங்காங்கி பாவம். அங்காங்கி பாவம்னா அங்கி ஒரு விஷயம் இருக்கும், ஒரு விஷயத்திலேருந்து மற்ற விஷயம் கோத்துன்னு இருக்கும். சில நாயக ஸ்ரீகின்னு சுவாமி தேசிகன் சாய்ச்ச எத்திராத சப்தம், பாஷ்யகாரை நடுநாயகமாக கொண்டு இத்தர ஆச்சாரியாலாம் ஒரு ஹாரமா ஹார யஷ்டிகின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இங்க என்னன்னா, இந்த சரீர சரீர பாவத்துல என்ன அப்படின்னு கேட்டாக்கா, உள்ளே நபத்தை அந்தர்யாமியாய் பெருமாள் இருக்க, அவனுக்கு சரீரமா இருக்கும். இது கண்ணன் என்ற சொன்னும், இங்க வேதா என்ற ஒரு ஸ்ரீமதி, இன்னொன்னு மகாலட்சுமின்னு ஒரு ஸ்ரீமதி அப்படின்னு வச்சுட்டே போலாம். சரி சுவாமி, இது ஜீவாத்மா உள்ள பெருமாள் இருக்கான் சரீர சரீரி பாவம் சொல்லிட்டங்கோ, இதுல வந்து அச்சேத்தனமான மலை இருக்கு, சமுதிர தீர்த்தம் இருக்கு, இந்த செல்போன் இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுல எப்படி பெருமாள் இருக்கான்னு ஒரு கேள்வி வரும். நம்ம சரீரம் அப்படின்னா, இது பெருமாள் இருக்கான் செல்போன்ல பெருமாள் இருக்கான்னா, செல்போன்ல எந்த இடத்துல பெருமாளுடைய ஆக்கிரம் இருக்குன்னு கேட்போம். அதுதான் சொன்னார் ஆழ்வார், கரந்து எங்கும் பறந்துடன் சாய்க்க. இந்த மலையில பெருமாள் இல்லாதபடி எல்லா இடத்தையும் இருப்பதுதான் அச்சேத்தன வஸ்துல பெருமாள் இருக்கிறது அப்படின்னு. சமுதிர தீர்த்தம் சுவாமி அப்படி, சமுதிர தீர்த்தத்தை இருக்கான், பெரிய இந்து மகா சமுத்திரம் இருக்கு, இந்து மகா சமுதிரத்தை ஒரு பெருமாள் இருக்கான் சரி அப்படின்னு, அது இந்து மகா சமுத்திரம் மொத்தம் பெருமாள், அதுல இருந்து ஒரு பக்கீட் தீர்த்தத்தை எழுதி எடுத்து வச்சா அந்த பக்கீட் தீர்த்தத்தையும் பெருமாள் இருப்பான், சமுதிர தீர்த்தத்தையும் பெருமாள் இருப்பான் சரி. அதுலேருந்து அந்த பக்கீட்லேருந்து ஒரு கவலையில தீர்த்தத்தை வெள்ள வச்சுட்டாக்க, அதுலேயும் பெருமாள் இருக்கான், இந்த பக்கீட்லேயும் பெருமாள் இருக்கான், இந்த கவலையிலையும் பெருமாள் இருக்கான். சரி சுவாமி, நான் ஒரு கை எடுத்து தெளிக்கிறேன், பூமியில தெளிக்கும் போது
நீர்த்திவடைகள் ஒரு 10-15 திவலைகள் இருக்கு அந்த இடத்துல இல்லையா. அப்ப பார்த்தாக்க அந்த 10-15 திவலையும் ஒவ்வொரு திவலையும் ஒவ்வொரு பெருமாளா பெருமாள் இருக்கான். மெயின் சமுதத்தையும் இருக்கான், அடுத்த வஸ்தூரையும் இருக்கான், சின்ன பாத்தத்தவ தத்தியத்தையும் இருக்கான். வெள்ளத்தை தெளிச்ச உடனே அது வந்து நீர் பபுள்ஸா எல்லாத்தையும் பரவும் போது அது ஒவ்வொருத்தி அதுதான் ஆழ்வார் சொன்னார் பறந்து கறந்து எங்கும் பறந்துள்ளன்னு சொன்னார். இந்த தீர்த்த தெளிக்கிற விஷயத்தையும் நம்மளா சொல்லியிருப்பார், நீர்கள் தோறும் பறந்துள்ளன்னு சொன்னார். என்னன்னா பெருமாள் அந்த நீரிலையும் எப்படி இருக்கான்னாக்கா விராட்டி சகிதனா இருக்கான் பெருமாள். அதுதான் நம்ம சம்பிரதாயத்தோட ஸ்பெஷாலிட்டி. சமுத்திரத்திலையும் பெருமாள் இருக்கான் ஃபுல்லா பிராட்டியோட. இந்த தீர்த்தம் அந்த தீர்த்தம் இந்த தீர்த்தம் இல்லாதபடி சகல தீர்த்தத்தையும் பெருமாள் இருக்கான். நீருதோறும் பறந்துடன் அப்படின்னு பிராட்டி சகிதனா இருக்கான். அப்போ இந்த விஷயத்துல எவ்வளவு பெருமாள் இருக்கும்போது அவன் அதுல பிரிக்க முடிஞ்சுதா முடியலையே இல்லையா. கரையில வந்து ஒதுங்கிறது சமுத்திரத்தின் அலை, அந்த அலையிலையும் பெருமாள் இருக்கான். அப்போ கரந்து எங்கும் பறந்துள்ள ஆழ்வார் சொன்னதான் சொன்னார், பிரிக்க முடியாத வஸ்து பெருமாள் இந்த அச்சேத்தனத்துல இருந்து. நம்ம கிட்ட பெருமாள் அந்தரியாமையா இருக்கான் சேத்தன வஸ்துல, நம்ம அவனுக்கு சரீரமாயிருக்கோம். அச்சேதன வஸ்துல அது ஃபுல்லாவே பெருமாள் இருக்கான், பிரிக்க முடியாத வஸ்துவா இருக்கான்னு சொல்றதான் நம் சம்பிரதாயம். இப்ப நம்ம என்ன தெரிஞ்சிடுவோம்னா மூணு விஷயம் தெரிஞ்சிடும். இதுல சேத்தனமான நம்ம ஜீவாத்மா உயிருள்ள வஸ்துக்கள், அச்சேத்தனமான மலைகள் மற்ற இதர வஸ்துக்கள் ரெண்டு தெரிஞ்சிடும். பெருமாள் என்ற மூணு வஸ்து இருக்குன்ற இதுதான் சம்பிரதாயம். சேத்தன அச்சேத்தன இறை சித்து அச்சித்து இறைன்னு சொல்ற சிலரகசியத்தை அமுதஞ்சன சொன்னமே அந்த விஷயத்தை கொண்டு இந்த எம்பெருமானுக்கு நம்ம எல்லாம் சரீரம் சரீர சரீரி பாவத்தை இருக்குன்னு சொல்றதை முதல் அத்தியாயத்தோட ரெண்டாவது பாத்தே சாய்கிறேன் பாஷ்யக்காரர். அடுத்தது சித்திரச்செழிலே ஒத்த பக்தரோடு முத்தர்பித்து எனும் உணர்வினான்னு சாய்ச்சார். அழகிய சித்திரத்தை ஒத்த பத்த அழகியதான சித்திரத்தை போன்ற பக்தாள், நம்மளை போல பக்தாள் பக்த சேத்திரனாயிருந்து முக்த சேத்திரனாப்பன் முக்தர்கள் நித்திய சூரிகளுக்கும் இந்த எம்பெருமான் ஆதார ஆதேய பாவத்து சுவரா பெருமாள் இருக்கான் அப்படின்னு சொல்ற. ஒரு சித்திரத்தை வந்து ஒரு சுவர் தாங்குவதை போலே தன்னுடைய சங்கல்பத்தாலே பெருமாள் வந்து சர்வேஸ்வரன் தாங்குறார். அதாவது பெருமாள் வந்து கைப்பிடிச்சு நிற்க மாட்டார், கோபத்தின தாரணம் பண்ற மாதிரி நிற்க மாட்டார். இங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு நினைவாலே இன்ற உயிர் அல்லாமையன் சாய்ச்சார் சுவாமி தேசிகன். இன்னொரு இடத்துல அது கண்ண முடியலன்னா அதுவே நிற்கும், அதுவே சங்கல்பத்தை நிற்கும். இதுதானே என்னப்பா அதுதானே அந்த விஷயம் நடக்கிற மாதிரி நடந்துரும் போ அப்படின்னு சொல்லிட்டாரு, அது நடந்துடும் அவ்வளவுதான். அதான் சங்கல்பம் பெருமாள் சங்கல்பம். அதாவது ஒரு சங்கல்பாத்தாலே தாங்குவதுதான் சொன்னார் முதல் அத்தியாயத்தினுடைய மூன்றாவது பாதத்திலே. அதாவது நித்து சூரியர்களுக்கும் நமக்கும் சேத்தனாச்சேத்தனங்களுக்கும் பத்த முக்த சேத்தனாள் அப்புறம் நித்து சூரிய கோட்டிக்கும் பெருமாள் ஆதார ஆதாயமாக இருந்து ஒரு சித்திரத்தை சுவர்ல சித்திரத்தை வரைஞ்சாக்கா அந்த சித்திரத்தை சுவர் தாங்குவது போலே இவன் தாங்குறான்னு சொன்னார். இது ஒன்னுள்ள மூணாவது விஷயம். அடுத்தரு சிதவில் மரணலிரு எரிய உருமுறைகள் முறைய சிறை அறிய நிறுத்தினார். எத்தனையோ மதங்கள்லாம் இருக்கு. அவ என்ன சொல்லிட்டான்னா இந்த அச்சேத்தன வஸ்து தான் லோக சிருஷ்டிக்கு காரணம்னு சொல்றான். இந்த அச்சேத்தன வஸ்து லோகத்தினுடைய சிருஷ்டிக்கு காரணம்னு சொன்னார். அதனாலே நம்ம சித்தாந்திகள் நம்ம பெரியவா என்ன பண்ணா பாஷ்யகாராதிகள்லாம் பல நியாயங்கள் சாஸ்திரங்களை எடுத்து பதில் சொல்லியதுக்கு அதனுடைய உதவியோடு உபகரணத்தாலே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து இந்த வாக்கியம் சரியில்லை இந்த வாக்கியத்துக்கு எப்படிதான் அர்த்தம் கொள்ள வேண்டும் என்று அச்சேதனமான ஒரு வஸ்து ஜகத்துக்கு காரணமாகாது. ஏன்னா அந்த அச்சேதனத்தையே படைப்பது பிரம்மம், அந்த பிரம்மம் தான் ஜகத்தையும் படைக்கிறதுன்னு சொன்னான். யாருன்னு கேட்டால் எவனொருவன் எல்லையற்ற பெருவுடைய ஈஸ்வரனோ அவனே ஜெகத் ஸ்தாபிதத்துக்கு காரணமானவன் அப்படின்னு பாஷிகார் வந்து நிரூபணம் பண்ணார். முதல் அத்தியாயத்தோட சாராம்சம், முதல் அத்தியாயத்த சாராம்சத்துல சித்து அச்சித்து இறைன்னு பிரிச்சார். அப்புறம் சரீராத்ம பாவத்தை சொன்னார். நமக்கும் பெருமாள் ஆதாராதய பாவமாய் பெருமாள் இருக்கான், ஒரு ஆதார சுவராய் இருக்கான். அப்புறம் அச்சேதன வஸ்துக்கள் ஜகத்தோட சிருஷ்டிக்கு காரணமாகாது, பெருமாள் காரணம் அப்படின்னு
முதல் அத்தியாயத்தை சமாப்தி பண்ணார். அடுத்தது இரண்டாவது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துக்கு அவிரோத அத்தியாயம்னு பேர். அவிரோதம் அப்படின்னா இந்த பெருமாள் இறை இல்லை என்றும் வேறு விஷயங்கள் தான் ஜகத்துக்கு காரணம் என்றும் சொல்றார். இந்த இடத்துல இதர மதங்களை நிரசனம் பண்றார். நீங்க உங்களுடைய உங்களுடைய கோட்பாடும் உங்களுடைய மத கருத்துக்களும் தப்பு, நான் சொல்வது கரெக்டுன்னு பாஷிகா நிரூபணம். இந்த இரண்டாவது நாலு பாதம் சொன்னார். கத்துவிக்க வள கத்துவித்த வழி கர்த்தவர் கசவில் மாயனார் அப்படின்னு. இந்த பிரம்மச்சை ஜகத்துக்கு சிருஷ்டிகர்த்தாவாக காரணமாக கொள்வதில் பிற சம்பிரதாயத்தால் அவெல்லாம் பல பல தோஷங்கள் அதை சொல்லி இந்த பிரம்மம் வந்து விசித்திரமான சக்தியை கொண்டிருக்கு, அது தப்புன்னு சொன்னதை நிரசனம் பண்ணி பாஷ்யக்காரர் வந்து இந்த பிரம்மமானது இந்த ஜகத்துக்கு ஒரு அசைக்க முடியாத காரணம் அப்படின்னு ஸ்தாபிதம் பண்ற. அதனால இந்த ஜகத்காரணத்துல பிற மதத்தினுடைய ஸ்விதிகளும் யுக்திகளும் யுக்தி யுக்திவாதம் பண்ணாவா, இப்படி இருந்தா என்ன, அப்படி இருந்தா என்ன, அப்படிலாம் பண்ணா அதெல்லாம் நீங்க உங்களோட யோஜனைலாம் தப்பு, இப்படி வந்து யோஜனை பண்ணி இப்படி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அந்த விஷயங்கள்லாம் நீக்கி இந்த பெருமாள் காரணம் சொல்லிட்டு நிரூபணம் பண்ணார். அடுத்தது ரெண்டுலே ரெண்டாவது விஷயம், கபிலர் கணாச்சாரனர் சுகதர் சாமானரர் வழிகள் அழியும் அருள்மொழியினார் அப்படின்னர். கபிலர் அப்படி ஒரு மதம், கணசரணர் கணாதனர் ஒரு மதம், சுகதர்னா இந்த பௌத்தாள் பௌத்தாள் எப்படின்னா சனிக்க மதம்னு பேரவாள். ஒவ்வொரு சனிக்கமும் ஒவ்வொரு விஷயம். அவளுக்கு எது மோட்சம்னா இந்த நையாயிக்க மதத்துல எது மோட்சம் சொன்னா பதார்த்த ஞானம், சப்த பதார்த்தாக சந்தியோ, ஏழு பதார்த்தங்கள் இருக்குன்னு சொன்ன தர்க்கத்தை அந்த பதார்த்தமா தெரிஞ்சுக்கிறதுதான் மோட்சம்னு சொல்லிட்டான். நம்ம சரணாகதி தான் மோட்சம்னு சொல்றோம். அதெல்லாம் தப்பு. நேர் பௌத்தாள் வந்து ஒரு சனிக்கம் சனிக்கம் அப்படின்னா ஒரு சனிக்கத்தை இருக்கு அப்படின்றான். இந்த நையாய்க்கா பாஷையை நம்ம கேட்கும்போது அந்த படிக்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய மைண்டு வேலை செஞ்சாதான் அவளுக்கு பதில் சொல்ல முடியும். அப்படி கேள்வி கேட்பாவா, அதுவும் தப்புன்னு நேர். அப்புறம் ஜெயினாள் அவா ஒரு வழியில் போனா ஜெயினாள். அப்புறம் பாசுபத மதம்னு ஒன்று உண்டு, பாசுபதம் செய்வாழ்ந்து பாசுபத மதம் சக்கரநாரா இது அவர் தான் வழின்னு சொன்னான். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 17 மதங்கள் வரிசையா அடிச்சுட்டே வந்தார் பாஷிகார் எல்லாரையும். அப்புறம் யாதவ் பிரகாச மதம்னு ஒன்று இருந்து பாஷிகா காலத்து அவருக்கு தானே காலுஷம் பண்ணார் முதல்ல பாஷிகாரர். யாதவ் பிரகாச மதம்னு ஒன்று இருந்தது, அப்புறம் அவர் திருந்தி பாஷிகா திருவடி ஆசிரியர் அந்த மதம் அப்பயே அழிஞ்சுது. அந்த மாதிரி அப்புறம் சுவாமி தேசியம் காலத்தை இத்தராதிகள்லாம் வந்து இந்த சிலுவ கோஷ்டி வந்தது, குல்லா கோஷ்டி வந்தது, இது எல்லாத்துக்கும் பாஷிகார் அப்பயே பதில் சொல்லிட்டு போயிட்டார். இருந்தாலும் அவர் சொன்னதை வச்சு சுவாமி தேசியம் நமக்குன்னா காப்பாற்றி கொடுத்த நம்ம சம்பிரதாயத்தை. இது மதங்கள் எல்லாம் ஒழிச்சு கட்டி பாஞ்சராத்த சாஸ்திரத்தை வெளியிட்டு சாக்ஷாத் எம்பெருமான் அவன் வந்து அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி உங்களுடைய யுக்திகளும் வாதங்களும் தப்புப்பான்னு சொல்லி நம்மளவால் ஆஷிதாளுக்கு அனுகூலம் பண்ணி அப்படி கொடுத்து இந்த ரெண்டாவது விஷயத்தை ஒழிக்க சாஸ்திரத்தை பாஞ்சராத் சாஸ்திரத்தை வெளியிட்டு நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணார் சுவாமி பாஷ்யக்காரர். கத்திலக்கிலும் அருகுலத்திலும் அசித்திலொக்கும் ஒரு முதல்வனார். இந்த பஞ்சபூதங்களையும் இந்த ஜீவாத்மாக்களையும் அந்தந்த ஸ்திதிக்கு தக்கவாறாக சிருஷ்டிக்கும் தன்மையை அது பெருமாடத்தை இருக்குன்னு அந்த மூணாவது பாதத்தை காட்டுறார் பாஷிகாரர். அடுத்தது கரணம் இடுகடிய 11 இடிகமும் அடைய முடியும் அடி இருடியார். நமக்கான இந்திரியங்கள் இருக்கு, பஞ்சேந்திரியம் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சுன்னு சொல்லி அதுல மனசு ஒன்று சேர்த்து 11 ஆச்சு. இதுக்கெல்லாம் தோன்றுவதற்கு யார் காரணம், எல்லாவற்றையும் கண்ணால பார்த்து பண்றவர் பெருமாள். சிலம கண்ணை முடிஞ்சு பண்ணிடுவார். இதுக்கெல்லாம் சக்தி யாருக்கு இருக்கு, சர்வசக்திமான்னு சொன்னார். இதுல இந்திரியம் முதலைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த விஷயத்தையும் அந்த பதார்த்தத்தையும் இந்த பாதத்தை சாய்க்கிறேன் சுவாமி பாஷ்யக்காரர்.
அதனால இந்த நாலாவது ரெண்டுல நாலையும் முடிச்சார். அவிரோதம் பெருமாளுக்கு விரோதமா இருக்க வஸ்துகள்லாம் சொல்லி அதெல்லாம் தப்புன்னு சொன்னார். அடுத்தது அஞ்சா மூன்றாவது அத்தியாயத்துல இதுதான் சாதனா அத்தியாயம். பெருமாளை சாதிக்கக்கூடியது சரணாகதியை கொண்டு பெருமாளை நம் வழிப்படுத்துறது. ஒரு க்ஷணமாத்திர வியாகத்தாலே பெருமாளை வசியப்படுத்துறதுதான் இது. இது அதுக்கு என்ன உபாயம் உபேயம் கேட்டா சரணாகதி ஒன்றுதான் தர்மம் அப்படின்னு சொல்றார். என்னன்னா அது சில கேள்விகள்லாம் வருது. நம்ம சேத்தனமா இருக்கோம், நம்ம வந்து இப்ப முழிச்சுண்டு பேசிட்டு இருக்கேன், உபன்யாசம் முடிஞ்சு தூங்க போறேன், தூங்கின உடனே எனக்கு சொப்னம் வரும். சொப்னம் வந்தும் அப்புறம் ஆழ்ந்ததான ஒரு நிந்திரை, அப்புறம் கண் முழிச்சுக்கு போறேன் இல்லையா. அப்புறம் எனக்கு என்னுடைய காலகதி எத்தனைவா பெருமாள் பெருமாள் போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு ஜீவனுக்கு வந்து அவ தேக அவசானம் ஏற்படுறது. இது வந்து மனிதனுடைய இயற்கையான ஸ்திதி. இப்போ இந்த நிலைகள்லாம் நிர்வாகம் பண்றது யார்? இப்ப அடி என்ன பேசுறேன்னா பெருமாள் உள்ளேந்து என்ன பேச வைக்கிறான். பேசினதுக்கு நாக்கு நாக்கு இழுத்து போயிடுச்சுனாக்கா நம்ம நம்மளை என்ன பண்ண முடியும்? மருத்துவர்கிட்ட போன மருத்துவன் என்ற மாமனி ஒன்னு தான் போடணும். ஜப்பூர்கள் டாக்டர்கிட்ட போறான் அது வேற விஷயம். அதனால இதுக்கும் சொப்பன நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் சுஷுப்திக்கும் விழிச்சின்றதுக்கத்துக்கும் நிதிரைக்கும் யார் காரணம் அப்படின்னா பெருமாள்னு சொன்ன நிர்வாகராயிருந்து நம் சம்சாரத்தையும் நடத்தி வைக்கிறதை இந்த மூணாவது அத்தியாயத்தின் முதல் பகுதியிலே பாஷிகார் சாதிக்கிறார். உருவம் அருவனமேலும் உலகின் உடகிலதில் ஊவமை இளதிலகு தலைவனான்னு சொன்ன. இந்த சேத்தனா சேத்தனத்தை வந்து தோஷங்கள் இருக்கு. என்ன தோஷம்? சுவாமி என் மேல எனக்கு பெருமாள் வந்து சுத்தமானவன், என் ஹிருதயத்தை அந்தரியாமியா இருக்கான், என் மனசுல நிறைய ஒரு காம குரோதங்கள்லாம் இருக்கு, ராகங்கள் ஆசைகள் இருக்கு, பொறாமை இருக்கு, மத்த வாழ்ந்தா பிடிக்கல, எனக்கு வந்து அவனுக்கு எனக்கு ரெண்டு கண் அவஞ்சினா அவனுக்கு ஒரு கண்ணான அழியணும் அப்படின்னு எண்ணம் என் மனசுல இருக்கு. இது என் சரீரத்துக்கு தோஷம்தானே. இந்த தோஷமானது என் உள்ள இருக்க அந்தரியாமையான பெருமாளை பாதிக்குமா அப்படின்னு கேட்டா இத்தர மதத்தால் பாதிக்கும்னு சொல்றான். ஆனா பாஷிகா சொன்ன ஏற்கனவே முதல் அத்தியாயத்தை அவன் நிர்தோஷ கண்ணு நிரூபணம் பண்ணிட்டான். ரெண்டாவது அத்தியாயத்தின் போது முதல் அத்தியாயத்து ரெண்டாவது பாகத்தை அவன் நிர்தோஷ கண்ணு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த வாதத்துக்கு எதிர்வாதம் எப்படி இங்க வரும்? அவனுக்கு எந்த தோஷமும் வராது அப்படின்னு. ரெண்டு விதமான ஸ்வர்ண பட்சிகள் இருக்கு. ஒன்னு ஜீவாத்மா என்ற பட்சி, அதுவும் ஞானவான். பரமாத்மா என்ற பட்சி, அவனும் சர்வதா ஞானவான். இந்த ஜீவாத்மாவான பட்சி கர்மா என்ற ஒரு வஸ்துவை வந்து இந்த லோகத்தை சாப்பிட்டு, நான் ஒரு ஜீவாத்மா, என் மனசுலே பெருமாள் இருக்க அப்படின்னா நான் என்னுடைய கர்ம சம்பந்தத்தாலே நல்ல செயலும் செய்கிறேன், கெட்ட செயலும் செய்கிறேன், பாபத்தை ஏற்றுக்கிறேன், தண்டனை அனுபவிக்க இதெல்லாம் பண்றேன். ஆனா அந்த பரமாத்மாவான பட்சி சொன்ன பட்சியானது என்ன பண்றதுன்னா என் செயலை பார்த்துட்டு இருக்கு, சாட்சிபூத்தராய் இருக்க. சபரி மோக்ஷ சாட்சிபூத்தான்னு சொன்னது சுவாமி தேசிகன் மகாவீரபெருமான். சபரி மோக்ஷத்து போறத பெருமா கீழ்ந்து வேடிக்கை பார்த்தார். அவர் மோட்சம் கொடுக்கல, ஆச்சாரம் கொடுத்துட்டார் அவளுக்கு. அவள் மதங்க மகர்ஷிக்கு பண்ண கைங்கரித்தினாலே சபரியும் வந்து மோட்சத்துக்கு போனா பெருமாள் மோட்சத்துக்கு போறாளான்னு கீழந்து பார்த்தார், ராமன் பார்த்தார் இல்லையா. அப்படி நான் பண்ணுகின்ற நல்லதையும் கெட்டதையும் இந்த பெருமாளை பத்தி உபன்யாசத்தையும் நான் பண்ற உபன்யாசத்துல பண்ண தப்புக்களையும் என் உள்ள இருக்க பெருமாள் பார்த்துட்டான். இது ஒரு விஷயம். இது ஒரு கதையா சொல்லுவா சீபாஷத்துல. பிப்பலன்னு ஒரு ஸ்லோகம் ஃபுல்லா சொல்ல வரல படி எனக்கு, இன்னும் தமிழ்ல சொல்லிட்டாங்க பார்த்துட்டு இருக்க. அப்போ அந்த இன்னொரு பரமாத்மாவான சொர்ண பக்ஷிக்கு எந்த தோஷமும் ஒட்டாது அப்படின்னு வேத வாக்கியங்கள் எடுத்து பாஷ்யக்கார இந்த நிரூபணம் பண்றார். சேதனா சேதத்திற்கு கூடியதான தோஷங்கள் அந்த பிரம்மத்துக்கு என்றும் ஒட்டாது, தம்மிடத்துல தட்டாமல் போயிடும் அப்படின்னு மூணாவது அத்தியாயத்துல ரெண்டாவது விஷயத்துடைய சாரத்தை கொடுத்த. உத்தமப்படி வகுத்த வித்தைகளில் உத்தரிக்க உணர் குணவனான்னு சொன்ன. மோக்ஷத்துக்கு சாதனமாகிய என்னது? ஒண்ணு பக்தியோகம் பண்ணணும், இதுதான் சாதனா அத்தியாயம். பக்தியோகம் பண்ணணும், அதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு. தகர வித்தைன்னு ஒண்ணு இருக்கு, சாஞ்சல்ய வித்தைன்னு ஒண்ணு இருக்கு, பரவித்தைன்னு ஒண்ணு இருக்கு. இது முதலியா வித்தைகளின் பிரிவுகள்லாம் சொல்றது.
உபனிஷத்துல வந்து கூறப்பட்ட வித்தை அனுஷ்டிக்கும் போது வேறு உபனிஷத்தும் சில வித்தைகள் கூறியிருக்கா, அதே வித்தையிலே சொல்லிய மற்ற குணங்களையும் எடுத்துட்டு அவற்றுடன் கூடியதாக பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும்னு சொன்னான். இப்படி பல வகைப்பட்டதான பக்தியோகத்தாலே உபாசிக்கப்படும் தன்மையாகிய பக்தியோகத்தின் மூலமாக பெருமாள் உபாசிக்க வேண்டும்ன்றத இந்த மூணுல மூன்றாவது பாகத்திலே சாய்கிறார் பாஷ்யக்காரர். இந்த பக்தியோகம் நம்மால் ஆகாது இல்லையா. உரிய கிரீசைகளில் அரியதொரு வீரகு பெரிய வீரையும் அவர் பரிவினார்னு சொன்ன. சரி, சில பேர் பக்தியோகம் பண்ணி போகலான்னு சொன்னா அந்த பக்தியோகம் பண்ணி அதை சக்சஸ் பண்றதுக்கும் பெருமாள் அனுகிரகம் வேண்டும் அப்படின்னர். அதுக்கு அங்கங்க இருக்கு யமனியம ஆசனங்கள், இயலாவி புனலடக்கம், தமதறியின் தாரணைகள், தாரையரான் இணை ஒழுக்கம் அப்படின்னு சொன்ன. இது வந்து இந்த மாதிரி நம்மளால முடியாது, ரிஷி கணங்களால மட்டுமே முடியும். இந்த கலியிலே பக்தியோகம் வந்து சரிபடாது. நம்மாழ்வார் பரமபக்தியோகிதான் இருந்தாலும் சரணாகதி பண்ணி தன்னுடைய அவதாரத்தை முடிச்சுட்டார், அவரால் பண்ணிருக்க முடியும். ஆனா இந்த லோகத்துக்கு சரணாகதியை காட்டுறதுக்கு வந்த ஆச்சாரியால வாழ். இப்படி இந்த வர்ணாசிரம தர்மத்திலே ஒரு உபாயம் தெளிவு ஏற்படணும்னா அது தலை கட்டுவதும் எம்பெருமான். பக்தியோகத்துக்கு அங்கமானது நித்திய நைவேத்திய கர்மாக்கள் சொல்லியிருக்கு, வர்ணாசிரம தர்மம் சொல்லியிருக்கு. அந்த தர்மத்தை கொஞ்சம் வழிவினாலும் பக்தியோகம் தலை கட்டா திருப்பி ரிவர்ட் ஆகிடும். அதுக்கு அரிதான சாத்வி தியாகம். சாத்வி தியாகம் அப்படின்னு சொன்னாக்க எந்த ஒரு விஷயத்தையும் சந்தியாவதனம் பண்றோம் அப்படின்னாக்க சிவன் நாராயண பிரீத்தம்னு சொல்லி ஆரம்பிச்சு பண்ணி கடைசியில வந்து பகவானு சஸ்மேவ சுவயமேவ காரயத்தின்னு முதல்ல சொல்றோம். சந்தியாவனம் முடிச்ச பிறகு சஸ்மே சுவயமே காரித்தவான், நீயே பண்ணிட்டப்பா உன் அனுகிரகத்தாலே நடந்து, இதுதான் சாத்வி தியாகம். இந்த சாத்வி தியாகம் இல்லாத பண்ணக்கூடிய எந்த கர்மாவையும் பெருமாள் ஒத்துல நம்ம பெரியவாளும் இல்லையா. பகவத் ஆராதனும் போது பகவத் ஆராதனம் பரிசே பண்ணுகிறேன், அதுக்கு ஒரு சாத்வி ஒரு சரணாகதி பண்ணணும், நல்ல வழியா நடத்தி கொடு, நீ நடத்தணும், ஒரு தோஷம் இருந்தா கிருபை பண்ணி பொறுத்துக்கோப்பா அப்படின்னு ஒரு அஞ்சலி பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறோம் நம்ம இல்லையா. அந்த விஷயத்தை அதுவும் இது பக்தியோகத்தையும் போனாக்க அது அது தலை கட்டுவதும் பக்தியோகம் போயிட்டு பாதியில தத்தளிப்பான், இது மேல போக முடியல முடிஞ்சு போச்சு என் கதை திருப்பி மறுபடியும் முதல்ல ஆனாவில நம்பர் ஒன்லயே இருந்து ஆரம்பிச்சு வரணும்னா. இப்போ வந்து ஷோலிங்கர் படி வந்து 1300 படின்னா அவ்வளோ தூரம் போயிட்டு 800 படியில் போயிட்டு முடியல சுவாமி திரும்பி இறங்கிட்டா மீதி இருக்கிற எவ்வளோ படி யார் ஏறுறது, அது ஏறி தலை கட்டுவது பெருமாள் இல்லையா. திருப்பி விட்டுட்டானா திருப்பி 1வது படிக்கு வந்து திருப்பி 800 படி ஏறி அப்புறம் 1300 படிக்கு போகணும், அதுலேருந்து எலிவேட் பண்ணி விடுறான் பெருமாள், அந்த தடையை நீக்கிற மேலே துள்ளி விடுறான், அதுக்கும் பெருமாள் கட்டணும் அப்படின்னு சொல்லி சாத்வி தியாகம் செய்யும் முறையும் அதன் பலனையும் தன்னுடையது எம்பெருமானுடைய ஆதீனத்திற்குன்னு சொல்லி அது எம்பெருமானுடையது பல தியாகம்னு பேரு. இந்த பலனையும் பெருமாளை நீ அனுபவிப்பேன், பல காமனையும் உங்ககிட்ட கொடுத்துட்டம்பா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றதுதான் உண்மையான காஷ்டை ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு. இது அவ்வளவு சீக்கிரத்தை வந்துடாது, யாருக்கும் வராது. அஸ்மத் ஆச்சாரியன் தேரெழுந்தூர் ஆண்டவன் சாதிப்பறங்க பரம்பரையில என்னன்னா அது அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது, அது வரத்துக்கு பிரம்ம பிரயத்தனம் பண்ணணும், புருஷார்த்த காட்டுன்னு ஒரு புருஷார்த்தத்தை மனசை நிறுத்தி பண்ணணும், கொஞ்சம் கூட கர்வம் இல்லாமல் இருக்கணும், அது வரவே வராது எந்த ஜீவனுக்கும். நம்மளை மாதிரி நம்மளை காட்டின யாருக்கு எண்ணம் தான் தலை தூக்கிட்டு இருக்கும். அதனால்தான் மம என்று சொல்லாதப்பா நமகான்னு சொல்ல கத்துப்பான் தேரவனுந்தராண்டன் அடிக்கடி சாய்ப்பறான். சிவ திருக்குடந்தை அண்ண உபன்யாசம் சாய்க்கிற வழக்கம்னு பெரியவா சொல்லியிருக்கா. இப்படியானது சாதன அத்தியாயம், பெருமாளை சாதிக்கும் விழைய விஷயத்தை சொன்னார், இந்த சாதன அத்தியாயத்தை சொன்னார், சரணாகதி பண்ணி போறோம் இந்த காலத்தை நம்போ, இதுக்கு பெருமாளை சாதிக்கக்கூடியதான பொது விஷயத்தை சொன்னார். பெருமாள் சரணாகதி பண்ண பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு விஷயத்தை 4வது அத்தியாயத்தை சாய்க்கிறார். சத்த சத்தனும் அனைத்து அனைத்தை விட தொத்தருக்க வல துணிவினான்னு சாய்ச்சார். இந்த இதனால உபாசிப்புகளுடைய சகல கர்மங்களையும் பெருமாள் ஒழிக்கிறான். சரணாகதி பண்ணும்போது என்ன, நம்முடைய சஞ்சித பாவங்கள் இது யுகமாந்திர கத்த பெரிய பாவம் ஓட்டு பெருமாள் ஒரு க்ஷணத்தை ஊதி தள்ளி சரணாகதி பண்ற அன்னைக்கு இந்த ஜீவன் ஆகிய கண்ணன் பிறந்த அன்னிலேருந்து சரணாகதி பண்ணிக்கிற அன்னி வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து பண்ண பாவத்தை பெருமாள் தள்ளி, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாவமான சஞ்சித பாவத்தையும் சேர்த்து
நான் பிறந்ததிலிருந்து சரணாகதி என் ஆச்சாரின் அனுஷ்டித்து வச்ச அந்த க்ஷண பரியந்தம் நான் பண்ணின பாவங்களை பெருமாள் தூக்கிட்டார். ஒரே ஒரே நோட்டிபிகேஷன் மொத்தத்தையும் போட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன கேட்ட பெருமாள்கிட்ட, தேக அவசானத்தின் போது மோட்சம்னு கேட்குறேன். அப்போ அது பரியந்தம் அடியனுக்கு 25 வயசுல சரணாகதி பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, இப்போ எவ்வளோ காலம் பெருமாள் எனக்கு ஆயுசு போட்டிருக்கு, அது பண்ணுற பரியந்தம் நான் ஒத்துண்டு பண்ணக்கூடியதான வயசே ஒத்துண்டதான பாபம் நான் பண்ண போகிறேன், பண்ண போறேன்னா பண்ணிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்னன்னா, சின்ன சின்ன தண்டனை கொடுத்த பெருமாள் உடனே அது ரகசியத்தை சாரி சுவாமி தேசம் சாட்சி. இப்படப்பட்ட விஷயங்களை கர்மங்களை ஒழிக்கிறான்னு சொல்லிட்டு 4ல் முதல் அத்தியாயத்தில் சாய்க்கிற பெருமாள், முதல் பாகத்தில் சாய்க்கிற, சரியமளவில் உரியவரை அறிவறிய தமணி நெறி செருகை விறக்கினார் அப்படின்னு. இந்த மோட்சத்துக்கு இந்த ஜீவனை பெருமாள் எப்படி எடுத்துட்டு போறான், இதுக்கு தனி கிரந்தம், இந்த பாகத்துக்கு தனி கிரந்தமா யாரு சுவாமி தேசிகன் பரமபத சோபானம் ஒன்று சாட்சித்தேன், எந்த ரூட் வழியா போறது இந்த ஜீவாத்மா அப்படின்னு சொல்றார். இந்த மோட்சத்துக்கு பிரம்மநாடி வழியா இந்த ஜீவனை பெருமாள் கூட்டும் போற சரீரம் போதும்போது தமனி, தமனின்னா பிரம்மநாடின்னு அர்த்தம், அது வழியா கூட்டும் போற எத்தனையோ நாடிகள் நம்ம சரீரத்தை இருக்கு, அதுல 100 நாடிக்கு கீழே இந்த ஜீவன் பிரவேசம் பண்ணிட்டு போனாக்கா இதர் லோகத்துக்கு போயிடும். அங்கே பெருமாள் தான் அந்த 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 டிராஃபிக்ல நின்று பெருமாள் இது வந்து டைவர்ட் சிக்னல் போட்டு 101வது நாடியான பிரம்ம நாடி வழியா கபாலத்தின் மூலமாக இந்த ஜீவனை வெள்ளி கொண்டு போறார் அப்படின்றது 4வது அத்தியாயத்தை 2வது பாத்து விஷயத்தை சாய்ச்சாருங்க. தத்துவத்தில் அழு உதைத்து உதைத்த அடவு தத்துவிக்கும் அவர் தலைவனார். இந்த சேத்திரங்கள் சம்சாரத்துட்டு கிளம்பி தாண்டி பெருமாளோடு அச்சிராஜ மார்க்கத்தை டிராவல் பண்ணி ஆதி வகைகள்னு பேரு நிறையா சொல்ல சந்திரசூரியெல்லாம் தாண்டி போற அகஸ்திரை சாரத்தை தனித்தனி பாசுரமாவே சாதிச்சிருக்கார் சுவாமிதேசன். அதெல்லாம் சொன்னா அப்ப நாழி ஆயிடும், அதனால பாசுரத்து வரி அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு போறார். தலைவர் நானா இந்த ஜீவாத்மாக்கு சுவாமியா இருந்து அவரே கூட்டணும் போறார், ஆதிவாகிகளாக தலைவராகவும் இருந்து இவர் கூட்டணும் போறார். ஆதிவாகிகளை கொண்டு இந்த சேதரையும் சம்சாரத்தை மண்டலத்தை தாண்டி விட்டு பரமபதத்திலே சேர்த்தலாகிய 3வது அத்தியாயத்தை 3வது பாதத்திலே பாஷ்டிகார் சாதிக்கிறார். தேசிகன் இந்த பதத்தை சாதிக்கிறார். கடைசியானது இந்த பலன் என்னன்னு கேட்டா, தருகை உணருமவர் சரணமணுக விடலறிய அருள் வரதர் அடியமேன்னு. இப்படி திரும்பி வர முடியாத அச்சிராத மார்க்கத்திலே போய் நான் அனுபவத்தை எல்லாம் தந்து தம்மை போலவே ஆக்குகைக்கு உண்டானதான விஷயத்தை பலத்தை பெருமாள் வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் பேரின்பம் கொடுக்கக்கூடியது அந்தமிலா பேரின்பத்திலே சீவகுண்டத்திலே கொடுக்கிறார் அப்படின்னு இந்த கடைசியினுடைய சீபாஷ்ய விஷயத்தை சாய்கிறேருங்க. பாஷ்யகார சொன்னதா தேசிகன் சாய்கிறார். இத்தகைய பெருமையுடைய பேரருளானன் அவனுக்கு அடியராக பெற்றோம், இந்த அச்சாமூர்த்தி சேவிக்கத்தில் நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதே அப்படியெல்லாம் மகிழ்ந்து இந்த வேதசாரமான அர்த்தத்தை இந்த யாரு பிரம்மாதிசர்களெல்லாம் விண்ணப்பித்தார்கள் தேவபுராணத்திலேன்னு சொல்லியான விஷயத்தை சுவாமி தேசிகன் நமக்கு அந்த அது அவ விஷயம் என்னன்னா பாஷ்ய விஷயம்தான் சொன்னான். அததான் சீவாஷிகார வேதத்தை அந்த பிரம்மசூத்திரத்தையும் எடுத்து நமக்கெல்லாம் கொடுத்து இத்தர மதங்களை எல்லாம் நிரசனம் பண்ணி கொடுத்த இந்த விஷயத்தை தான் சுவாமி நம்மாழ்வார் 5000 வருஷம் சொன்ன திருவாய்மொழியிலே. திருவாய்மொழியானது 1102 பாசுரங்கள் கொண்டது, ஒவ்வொரு பதிகத்துக்கும் 11 பாசுரங்கள்னு கணக்கு, மொத்தம் 100 பதிகங்கள், 10 10 ஒவ்வொரு 10 10 சேர்ந்து ஒரு 100ன்னு சொல்றான். இதுல 2வது 10 7வது அந்த தசகத்திலே கேசவந்த மல்லே 13 பாசுரங்கள் சேர்த்தா 1102 பாசுரங்கள் கணக்கு வரும் நமக்கு. இதுல முதல் உயர்வாய் உயரத்திலேருந்து கரவிசம் பெரிவழி வரைக்கும் ஒரு தசகம், வீடுவின் மூற்றுவதிலிருந்து சேர்த்தட இது 2வது தசகம். இந்த தசகத்தை 11 11 20 22 பாசுரங்கள், 22 பாசுரத்தையும் ஒவ்வொரு பதிகத்தையும் கடைசி பாசுரங்கள் பல சுத்தினால் தனியா எடுத்துட்டு 10 10 பாசுரங்களா எத்தனை முதல் 10ல கம்ப்ளீட்டா சொல்லி நமக்கு வந்து பெருமாள் தான் ஜெகத்காரணத்துவம்னு சொன்னார். வீடுவின் மூற்றவளை என்ன பண்ணார், அதிலே வந்து ஜெகத்காரணத்துவம் அவிரோதத்தையும் இதர சம்பிரதாயத்தை நிறுத்தம் பண்ணிட்டு வீடின் மூற்றவளை
சாதனாத்தியாயத்தை சாதித்து மின்னின் நிலையில மண்ணுயிராக்குகள் எண்ணுமிடத்து இறை உண்டுமின் நீரேன்னு சொன்ன. இந்த ஜீவாத்மாவானது அனித்தியம் நீர்க்குமிழி போல இருக்கு, ஒரு க்ஷணத்திலே பறிஞ்சு போயிடும்ப்பா, அதனால உடனே பெருமான சரணாகதி பண்ணு அப்படின்னு சொன்னார். கூரத்தாழ்வாருடைய குமாரர் வேதவியாச பட்டரும் பராசர பட்டரும் விஷயம் திருவாய்மொழி கத்திருந்தா அவர்கிட்ட. அப்ப விஷயம் சொல்லிகிட்டே இருந்தார், இல்லல்ல இது வந்து சிவன் நாராயண விஷயமானது, உங்க ஆச்சாரியாள்கிட்ட போய் நீ கேட்டுக்கடா, நான் சொல்லித்தர முடியாதுன்னு அப்பா குலத்தாழ்வான் சாய்ச்சார். சரி நான் அவர்கிட்ட கேட்டுன்னு வரோன்னு பசங்க ரெண்டும் கிளம்பிட்டு நின்று இங்க வா இங்க வா அப்படின்னு என்ன, இல்ல இல்ல ஆழ்வார் அதுல பதிகத்தை சொல்லியிருக்காரு, மின்னின் இலையில மண் உயிராக்குகள் எண்ணுமிடத்து இறை ஒண்ணுமின் நீரேன்னு சொல்லியிருக்காருப்பா. இல்ல நீ இங்கிருந்து போகும்போது நீங்க ரெண்டு பேரும் போயிடலாம், அதுக்குள்ளயும் நீ இங்கிருந்து போய் உங்க ஆச்சாரன் ஆத்துக்கு பார்த்தா ஆச்சாரனே பரமபதத்துக்கு போயிடலாம், எவனுக்கு இங்க கேரண்டி கிடையாதுரா, நீ இங்க இருக்க உயிரோட இருக்க நான் இப்பயே சொல்லிடுவான்னு டக்கு சொல்லி வச்சாரா அந்த விஷயத்த, அந்த பெருமாள் சரணாடைன்னு சொல்லி வச்சாரான். அப்போ பெருமாள் சரணாகதி பண்ணணுன்றத திருவாயுமணி சொல்லியிருக்காரு இல்லையா, அதுதான் சாதன அத்தியாயம். சரி சரணாகதி யாரு பண்றதுன்னு சொட்டா பிராட்டு சகத்தனான பெருமாளை பண்ணணும்னு சொன்ன, அதான் திருவாயுமொழி மூணு முதல் பத்திலே மூணாவது பதிகத்திலே முதல் பாசுரமான பத்துடை அடியவருக்கு எளியவன் பிறகளுக்கு அறிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் அம் அரும்பிடர் அடிகள். மலர் மகள் விரும்பும் என்ற பதமானது சுயப்பதித்துவத்தை குறிக்கக்கூடியதான பதம். நம் அரும்பிரடிகள் மற்றொரு கடவெண்ணை கடவினல் உறவிடையா புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து இயங்கி எளிவேன் கிருஷ்ணாதார அனுபவத்தை குறிக்கக்கூடியதான பாசுரம். அதனால பிராட்டி எதிரான ஒருவனை சொல்ல வேண்டும் என்பதான இந்த 21 பாசுரங்களிலே திருவாயுமுடைய அர்த்தத்தை அழகா கொடுத்துட்டார். அதை சுவாமி தேசன் இங்க இந்த 16 வரி பாசுரமா நமக்கு கொடுத்துருக்கார். இது எல்லாத்தையும் விட பெரியவர் நாலேவர் சொன்னார் சிபாஷன் அஸ்மத் ஆச்சாரன் ஸ்ரீமத் ரங்கராமன் மகாதேசன் உபன்யாச சாய்ச்சி விஷயம் இது. அண்ட குலத்துக்கு அதிபதியாகி, இது சிபாஷத்தினுடைய முதல் அத்தியாயத்தினுடைய அர்த்தம். ஜகத்காரணத்துவம் அதிபதியாருனா பெருமாள், அசுரர் இரா கதரை இந்த குலத்தை எடுத்து களைந்த இருடிகேஸ் அப்படின்னார். அதுலேருந்து அவிரோதி அத்தியாயம் இத்தர மதங்களை நிரசனம் பண்ணது. அசுரர் இரா கதர்லாம் இத்தர மதமா, அசுர இரா கதரை இந்த குலத்தை எடுத்து களைந்தவன், இதெல்லாம் தூக்கி வச்சுட்டார் அந்த பக்கம் பெருமாள். இதெல்லாம் தேவையில்லைங்களா அசாரம்னு போட்டார். இருடிகேசன் தனக்கு தொண்டை குலத்துள்ளீர் வந்து அடி தொழுதுன்றதான் சரணாக இல்லையா அந்த பாசுரத்து. அப்புறம் தொண்டை அடி தொடுது, அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரா கதரை இண்டை குலத்தெடு இருடிகேசன் தனக்கு தொண்டை குலத்துள்ளீர் வந்தடி தொழுது. அப்புறம் என்ன உத்தரகத்தியம் என்ன, ஆயிர நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து போயிட்டாக்க இந்த ஜீவாத்மாவை தள்ளி போயிட்டாக்க பல்லாண்டு பல்லாயிரத்தன பல்லாண்டுன்னா மங்களம் நடத்தும், மங்களம் எங்கன்னா வைகுண்டத்தே மங்களமாறுது. இதுதான் பலாத்தியாயத்துடைய அர்த்தம். பெருமாள் என்ன கொடுக்க போறானோ அதுதான் இது ஆழ்வாராதிகள். இந்த பெரிய ஆழ்வார் பல்லாண்டு முதல் தசகத்திலேயே சொல்லிட்டு போயிட்டார். பல்லு அடி வாழ் ஏடு அண்டம் அஞ்சாவது பாட்டுல சொல்லிட்டார். அத சுவாமி நம்மாழ்வார் அதுக்கு முன்னாடியான ஆழ்வார் 21 பாசுரமாயும் சுவாமி பகவத் பாஷிக்காரைக்கு அப்புறம் அவர் பாஷ்யம் 500 சூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணி 156 அதிகமாக அதை வகுத்து நமக்கெல்லாம் பெரிய படிக்க முடியாத கிரந்தத்தை கொடுத்துட்டார். அதனாலே பின்னாடி அவதாரம் பண்ண சுவாமி தேசன் நீ எல்லாரும் படிக்கணும்ட்டு என்ன பண்ணார், அவரும் பல பிரயத்தனம் பண்ணி நமக்கு இந்த அத்திர் மாத்மேண்ட சித்தா சித்திரையவன பாசுரத்தை 16 வரியா சொல்லி அவரும் டஃப்பாக தான் எழுதியிருக்கார். இதுதான் பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்க வியாக்கியானம் பண்ணியிருக்கா இந்த விஷயத்தை சீபாஷ விஷயத்தை இதில் கொடுத்துருக்கார் நமக்கு அப்படின்றதானது அந்த பாசுரத்துடைய சாராம்சம் அப்படின்னு 1% தான் விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த பாசுரத்து. இதெல்லாம் உள்ள போயினா ரொம்ப தலை சுத்தும் நமக்கு அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கு சீபாஷத்தில். ஏன்னா இதில் யாரும் இந்த லோகத்தை கரகண்டவா இல்லை, பாஷ்கார ஒருத்தர் தான் எழுதியிருக்கார். சாக்ஷா தேசிகன் வந்து அவதார புருஷன்னா அவருக்கு எல்லாம் கைவந்து உள்ளங்கை நெல்லிக்கணி. நம்மள பால் இருக்க வாழ்க்கை எத்தனை தடவை படித்தாலும் அது புரியாது, எத்தனை தடவை படித்தாலும் புதுசாகவே தெரியும். அதெல்லாம் நித்தி நித்தம் நம்ம சராசனா மாதிரி ஆவர்த்தி பண்ணாதான் ஓரளவு புரியும் அப்படின்னு. அதனால இந்த பெரிய பெரிய விஷயத்தை சுவாமி தேசிகன் நம்ம பேரில் கிருப்பையினால தீர்மானத்தை நமக்கு அற்புதமாக ஒரு பாசுரமாக சீபாஷத்தை மேற்கொண்டு பாசுரங்களை நாளை உபன்யாசத்தை அனுபவிக்கலாம். கவிதா ஆர்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.